ஃபைனலி காட்ஸிலா மைனஸ் ஒன் மூவி தமிழ் டப்பிங்கில் வந்துருச்சு ஸோ இந்த படம் எப்படி இருக்கும் பார்க்கலாமா வேண்டாமா படம் பார்க்குற டைமுக்கு ஒருத்தாக இருக்குமா இல்லையா அது எல்லாத்தையும் பற்றி இன்றைக்கியான இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் என்ன எங்களோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம இந்த ரிலட் ஜல்லா மைனஸ் ஒன் ஃபர்ஸ்ட் இந்த படத்துடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்துகிட்டீங்கன்னா பசிபிக் ஓஷன்ல ஒரு பயங்கரமான ஒரு பெரிய மான்ஸ்டர் ஒன்னு இருக்கு அந்த மான்ஸ்டர் தான் பாத்தீங்கன்னா நம்மளோட காட் ஜில்லா இந்த காட் அந்த கடற்பகுதியில் போகிற நிறைய கப்பல்கள் எல்லாத்துக்கும் பயங்கரமான ஆபத்துகள் வருது ஏன்னா நம்ம காட்ஜிலா பார்த்தீங்கன்னா அந்த கடலுக்கு மேலே போகிற எல்லா கப்பலையும் அடிச்சு நொறுக்கி அதில் இருக்கிற மனுஷங்க எல்லாருமே அடித்து சாவரிச்சிடுது ஸோ அந்த மான்ஸ்டரை எப்படியாவது நம்ம அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதே சமயம் இந்த மான்ஸ்டரை அழிக்கிறதுக்காக நம்ம ஹீரோவும் ஒரு டீமோட களத்தில் இறங்குறாரு நம்ம ஹீரோவுடைய வாழ்க்கையில் இந்த காட் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு எதனால நம்ம ஹீரோவும் இந்த காட்ஜிலாவை அழிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு இதுக்காக அப்புறம் இந்த கதையில என்னென்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு அதுதான் இந்த படத்தோட ஒரு சூப்பரான கான்செப்டாவே இருக்கும் இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா படத்தை பாருங்க அவ்வளவு வெறித்தனமா கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க மெயினா இந்த படத்துல காட்ஜிலாவை காட்டுற எல்லா சீக்வன்ஸுமே அவ்வளவு கூஸ் பம்பிங்கா செம்மையா இருக்கும் படத்துல காட்ஜிலா காட்டக்கூடிய அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் அவ்வளவு தாறுமாறாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஹீரோ வந்து தனியா தான் பாத்தீங்கன்னா இருப்பாரு அவருடைய லைஃப் நார்மலா தான் இருக்கும் ஆனா இவருக்குன்னு ஒரு ஃபேமிலி ஒண்ணு பாத்தீங்கன்னா கிரியேட் ஆகும் அந்த நடக்கிற அந்த எமோஷனலான சீக்வன்ஸ் படத்தில் படத்துல ரொம்ப சூப்பராகவே பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க குறிப்பா இந்த படத்துடைய கிளைமேக்ஸின்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கண் கலிங்கினவீங்க அப்படின்னா நான் இங்கே சொல்லுவேன் இந்த படத்துல நிறைய பயங்கரமான ஆக்ஷன் சீக்குவன்ஸ்லாம் இருக்கு மெயினாக இந்த படத்துல நம்ம ஹைலைட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா இந்த படத்துல காட்ஸிலா வந்து பண்ணக்கூடிய அந்த சேட்டைகளை இவங்க விஷுவல் வைஸ் நமக்கு படத்துல அவ்வளோ பிரம்மாண்டமாக காட்டின அந்த விஷுவல்லாம் உண்மையிலேயே படத்தில் செம்ம ஸ்டண்டிங்காகவே இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல நான் உங்ககிட்ட சொல்லுவேன் ஸோ நீங்கள் வெறித்தனமான ஒரு வேற லெவலான ஒரு மான்ஸ்டர் அட்வென்ச்சர் மூவி எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா இந்த படத்தை நான் அவங்க எல்லாருக்குமே ஹண்ட்ரட் பர்சன்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் சஜஸ்ட் பண்ணுவேன் அந்த அளவுக்கு நீங்கள் பார்க்குற அந்த டைமுக்கு செம்ம ஒருத்தா இந்த படம் பார்த்தீங்கன்னா இருக்கும் அதுவும் எமோஷ்னல் கலந்து அவ்வளோ சூப்பரான ஒரு மூவியாக இந்த படத்தை இவங்க நமக்கு ப்ரெசன்ட் பண்ணியிருப்பாங்க படத்துடைய ஸ்டோரியாக நல்லாயிருக்கும் மெயினாக படத்தில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான எமோஷ்னல் சீன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க மூவி ஃபுல்லாகவே ஸ்டார்டிங்கில் இருந்தே இன்ட்ரெஸ்டிங்காக எங்கேஜிங்காக சூப்பராக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க நான் ரீசெண்டாக கொஞ்ச நாளில் பார்த்த படங்களில் இந்த படம் என்னுடைய ஒன் ஆஃப் மை ஃபேவரட்டான ஒரு படமாகவே மாறிடுச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அளவுக்கு எனக்கு இந்த படம் படம் பிடிச்சிருந்துச்சு ஸோ இந்த படத்தை நான் உங்கள் எல்லாருக்குமே ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இந்த படம் நான் எப்போ தான் தமிழ் டப்பிங்கில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் ஃபைனலி இப்போது இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா விட்டிருக்காங்க ஸோ இதுக்கு மேலே வேறு என்னங்க வேணும் இந்த படத்தை இப்போவே எக்காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பா இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க படத்துல அடல்ட் கண்டென்ட் அந்த மாதிரிலாம் என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே இல்லை ஸோ நீங்க தாராளமாக இந்த படத்தை உங்க ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணலாம் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டபுள் இருக்கு ஸோ கண்டிப்பா இந்த படத்தை எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அப்படியே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ஆன் ஆன்டைமாக உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நண்பன் ஹாலிவுட் வேர்ல்டு பை பை டேக் கேர் அண்டு பி சேஃப் நண்பா